Sri Mahaganapathaye Namaha, Neyargal Anaivarukkum, Aneka Namaskarangal. Nama 2023 Sobagiradha Varida Tamil Puthandu Palangala Nama Ippa Paaka Porom. So Indha Varugira Puthandanadhu 14/4/2023 Vellikkizhamaiki Madhyanam 2 Mani 59 Nimisham 18 Vinadiki Tamil Varshamanadhu Porakkirathu. So அது பறக்கும்போது அன்னைக்கு பஞ்சாங்கம்னு சொல்லக்கூடிய அஞ்சு அங்கங்களில் வெள்ளிக்கிழமையும் திருவோண நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலையும் நவமி திதியிலையும் சாத்தியநாம யோகத்திலையும் கரஜவா கரணம் கூடிய அந்த சுபயோக சுபதினத்தில் இந்த சோபகிரத்து அப்படிங்கிற வருஷமானதே பிறக்க போகிறது. ஸோ அது பிறக்கும்பொழுது உதயமாகக்கூடிய லக்னம் சிம்ம லக்னமாகவும் சந்திரன் மகரத்திலும் இருக்கக்கூடிய நேரத்தில் வருஷப்பிறப்பு, அதாவது சித்திர விஷு புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடிய சித்திர விஷு புண்ணிய காலம் ஆரம்பிக்க போகிறது. ஸோ இன்னைக்கு எல்லாருமே பஞ்சாங்கத்தை வாங்கி சுவாமியிட்ட வச்சுட்டு பூஜை பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. பஞ்ச அங்கம்னு சொல்லக்கூடிய உபயோகங்கள் திதேகி ஸ்ரீயமப்னோதி, வாராத் ஆயுஷ்யவர்தனம், நக்ஷத்திராத் தரதே பாபம், யோகாத் ரோக நிவாரணம், கரணாத்து காரிய சித்திம் ச பஞ்சாங்கம் பலம் உத்தமம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை வந்து சொல்வார். ஒரு திதியினால் நமக்கு உண்டான ஸ்ரேயத்தையும் வாரத்தினால ஆயுளையும் நட்சத்திரத்தினால் நாம் செஞ்சிருக்கக்கூடிய பாவத்தை போக்குறதுக்கும் யோகத்தினால் நமக்கு வியாதிகள் நிவர்த்தியாகி நல்ல ஒரு யோகத்தை அனுபவிக்கிறதுக்கும் கரணத்தினுடைய தேவதையை நாம் பூஜை பண்ணும்போது நம்மளுடைய காரியங்களை சாதகம் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு அர்த்தமானது. ஸோ அதை நாம் பார்க்கும்போது இந்த வருஷம் திதியினுடைய தெய்வமான நாகராஜாவையும் வாரத்தினுடைய தெய்வமான இந்திரனையும் நட்சத்திரத்துக்குண்டான தெய்வமான விஷ்ணு பகவானையும் யோகத்துக்கு அதிபதியான சாவித்திரி தேவியையும் கரணத்துக்குண்டான பூமாதேவியையும் இந்த அஞ்சு அங்கம்னு சொல்ல மத்தில அஞ்சு அங்கத்துக்குண்டான தெய்வத்தை சொல்லியிருக்கோம். இதை வந்து இந்த வருஷம் முழுக்க நம்ம ஆராதனை பண்ணிட்டு வந்தோம்னாக்கா எப்பேற்பட்ட இடைஞ்சல்கள் எதுவாக இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய சக்தியை இந்த பஞ்சபூதம் சொல்லுவோம், பஞ்சாங்கம்னு சொல்கிறோம், பஞ்ச அங்கம் இந்த தெய்வங்களானது நமக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தியை வந்து நிச்சயமாக கொடுக்கும். இப்போ நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தினுடைய லக்னம் மிச்ச கிரகங்களுடைய அமைப்பு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். உதயமானது சிம்ம லக்னத்திலும் மூணாம் இடத்தில் கேத்துவும் ஆறாம் இடத்தில் சந்திரனும் ஏழாம் இடத்தில் சனியும் எட்டாம் இடத்தில் குருவும் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் புதன் ராகுவும் பத்தாம் இடத்தில் சுக்கரனும் பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய காலத்தில் இந்த சோபகிரத வருஷங்கிறது பிறக்கிறது. ஸோ இந்த வருஷத்தில் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டேன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிரகங்களானது தன்னுடைய சொந்த வீட்டில் அதாவது ஆட்சியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வருஷப்பிறப்பானது நிகழப்போகிறது. அதாவது சனி கும்பராசியிலும் குரு மீன ராசியிலும் சுக்கரன் ரிஷபராசியிலும் செவ்வாய் புதன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தினால மேஷத்தில் செவ்வாயும் மிதுனத்தில் புதன் அந்த பரிவர்த்தனைன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி அஞ்சு விதமான கிரகங்கள் அனுகூலமான நேரத்தில் சஞ்சரிக்கிறதுனால போன வருஷம் இருந்த பலவிதமான சோதனைகள் இடைஞ்சல்கள் இப்பேற்பட்ட ஒரு தொந்தரவுகள் இருந்தாலும் அதெல்லாம் இந்த அஞ்சு விதமான தெய்வத்தை நம்ம ஆராதனை பண்ணும்போது படிப்படியாக அது விலகி நன்மையை தரக்கூடிய ஒரு காலங்கள்னு நாம் சொல்லலாம். இப்போ கன்னியா ராசிக்கு வருவோம். உத்தரம் 2, 3, 4, ஹஸ்தம் சித்திரை 1, 2. ஸோ இந்த வருஷம் கன்னியா ராசிக்கு பார்க்கும்போது சி வி கேன் சி 50-50 அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப அவள் வந்து மேலேயும் போக மாட்டார்கள், ரொம்ப கீழேயும் அவள் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா சில கிரகங்கள் அப்படி ஒரு ஒரு சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுனால இந்த முதல் 6 மாதம் இருக்குது பார்த்தல அதில் மாத்திரம்தான் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் மனக்லேசங்களானது ஏற்படும். அடுத்து வரக்கூடிய அந்த 6 மாதம் அந்த குழப்பங்கள் எல்லாமே அவர்களுக்கு விலகிடும். அப்போ என்ன நினைப்பா, ஒன்றுமில்லாததுக்கு நம்ம கவலைப்பட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த வருஷத்தினுடைய 2வது பாதியில் இந்த கன்னியராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இப்போ தொழில் துறைக்கு வருவோம். தொழில் சொந்த தொழில் பண்ணுறவர்களுக்கு இந்த வருஷத்தில் சி எபவ் ஆவரேஜ்னு சொல்லலாம், ரொம்ப அதிகமான லாபங்கிறது இருக்காது. சி ஒரு 70%
ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். பட் பார்த்தாலக்கா நல்ல ஒரு டேர்ன் ஓவர் இருக்கும், ஆனால் அந்த டேர்ன் ஓவருக்கு தகுந்த இன்கம் சொல்ல மத்தில இன்கம் இருக்கும், ஆனால் அந்த இன்கமான ஒரு இடத்துல போய் முடங்கி போயிடும். தேவையான நேரத்தில் அந்த இன்கத்தை செலவு பண்ண முடியாமல் முடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் மாத்திரம் உண்டு. ஸோ அது வந்து ஒரு குறுகிய காலம் இருக்கும். ஸோ அதில் மாத்திரம் கொஞ்சம் அப்பப்போ அவள் கேர்ஃபுல்லாக போனக்கம் அதில் வந்து தப்பிச்சுக்கலாம். ஸோ அதை நம்ம பார்க்கும்போது இந்த வருஷத்தில் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு உகந்த வருஷம் கிடையாது. ஸோ இந்த வருஷம் என்ன பிஸ்னஸ் என்ன நம்ம பண்ணுறோமோ அதை அப்படியே அதை நடத்துறது தான் நல்லது. ஸோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணினக்கம் ரொம்ப ஒரு இந்த ஆப்டிமம் லெவல் நோ லாஸ் அண்ட் நோ ப்ராஃபிட் சொல்ல மத்தில அப்படி அவங்களுடைய பிஸ்னஸை காப்பாற்றிக்கலாம். ஏன்னா சில நேரத்தில் வரும், சில நேரத்தில் எதிர்பாராத கடன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் ஒரு எண்ணத்தையும் கொடுக்கும். ஆனால் கூடிய வரை கடன் வாங்காமல் இருப்பது வசத்தின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வாங்கும்போது பார்த்தோன்னா வாங்கிடலாம், ஏதோ ஒரு நேரத்தில் கொடுக்கணும்னு வரும்போது அந்த தனமானது இன்னொரு இடத்துல வேறு ரூபத்தில் செலவாகி போயிடும். அப்போ ஏன் நம்ம வாங்கினோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது இந்த ராசிக்காரர்களுக்கு வந்துடும். அதான் திஸ் சுபாவம்னு சொன்னால் ரெண்டு விதமான குணத்தை அதில் வந்து கொடுத்துரும். ஸோ அதில் மாத்திரம் அவர்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ குழந்தைகளுக்கு இந்த வருஷம் எடுத்தோம்னாக்கா படிப்புக்கு, ஸோ இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப வசதியான வருஷம்னு சொல்லலாம். ஸோ நல்ல படிப்பாக, ஸோ எப்பேற்பட்ட ஒரு குழந்தைகள் இந்த பிலோ ஆவரேஜ்னு சொல்ல மாதிரி அப்பேற்பட்டவளவங்க கூட நல்ல மார்க் வாங்குவாள். எஸ்பெஷலி பார்த்தாலும் இந்த கணக்கு இருக்குது பார்த்தாலும் மேத்தமேட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த பயாலஜி இதெல்லாம் படிக்கிறவாளம் பார்த்தாலக்கா இந்த வருஷம் ஒரு நல்ல மார்க்குகள் அந்த குழந்தைகள்லாம் வாங்குவாள். ஸோ மேலே படிக்கிறதுக்கும் இந்த வருஷத்தினுடைய ரெண்டாவது பாதி நன்மையானது கொடுக்கும். முதல் பாதியில் என்ன விதமான நம்ம முயற்சிகள் எடுத்தாலும் கிடைக்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணத்தை இருக்கும், ஆனால் கடைசியில் வந்து ஒரு ஸ்லிப்பாகிடும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு ரெண்டாவது பாதியில் தான் மேலே படிக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டாவது பாதியில் தாராளமாக மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கு போகிறதும் ரொம்ப உத்தமம்னு நம்ம சொல்லலாம். சரி, வியாதிகள்னு நாம் எடுத்தோம்னாக்கா இந்த கன்னியராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ரெண்டாவது பாதியில் அதாவது ஐப்பசி மாதம் முதல் பங்குனி மாதம் வரை அந்த ஆறு மாதம் கொஞ்சம் உடல்நிலையில் கவனமானது தேவை. எப்பேற்பட்ட நோய்கள் ஏற்படலாம் அப்படின்னு நம்ம அதை பார்க்கும்போது ஒரு சிரோரோகம்னு சொல்லுவேன், தலையினுடைய சம்மந்தப்பட்டது அல்லது இந்த ஸ்பைனல் கார்ட் சொல்லும் பற்றில முதுகு வலி அல்லது இந்த L4 L5 சம்மந்த ப்ரொக்ரஷன் அப்படின்னு சொல்லுவேன், இந்த சதை பிடிச்சுருக்கு அப்படின்னு அந்த மாதிரி சில சின்ன சின்ன இந்த மசில் கன்ட்ராக்ஷன் அது சம்மந்தப்பட்டதான ஒரு நோய்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த நேரத்தில் ஒரு ஹெல்த் செக்கப் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அதை பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அந்த ஒரு வியாதியையும் இவன் வந்து குறைச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா நரசிம்மருடைய வழிபாடு. ஸோ நரசிம்மருக்கு போயிட்டு வர்றது, அவருடைய ஸ்லோகங்களில் சொல்கிறது, அதனுடைய இதுக்கெல்லாம் நல்ல ஒரு காரியத்தை பண்ணின்னு வந்தாள்னாக்கா ஸோ பலவிதமான அந்த உடல்நிலையிலிருந்து மீண்டு வரக்கூடிய சக்தியை அந்த லக்ஷ்மி நரசிம்மர் இவர்களுக்கெல்லாம் கொடுப்பார். ஸோ குடும்பத்துக்குன்னு நாம் வந்தோம்னாக்கா இந்த வருஷத்தில் ஒரு நல்லது கெடுதல் முதல்ல சொன்ன பாருங்க, அந்த மாதிரி ப்ளஸ் அண்ட் மைனஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் எதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக போனாக்கம் ஓரளவுக்கு எந்த விதத்துலேயுமே ஒரு ஸ்லாக்னஸ்ன்னு சொல்ல மத்தில அப்படி இல்லாமல் என்ன வந்ததோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளானது கிடைக்கும். அதே மாதிரி இந்த கன்னியாராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறை சொல்ல மத்தில, ஏன்னா இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் சுக்கரனுடைய ஆதிக்கம் ரொம்ப அனுகூலமாக இருக்கிறதுனால ஸோ இந்த கலைத்துறையில் உள்ளவா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் இந்த ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங் சொல்ல மத்தில அந்த மாதிரி ஆர்ட் ரிலேட்டட் அந்த ஃபீல்டில் உள்ள எல்லாமே இந்த வருஷத்தில் ரொம்ப ரொம்ப பிரகாசமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவர்களுக்கு உண்டு. ஸோ அதனால் அந்தளவுக்கு உண்டான காம்படிஷனில் கலந்துக்கிறது அது உள்நாடாக இருக்கட்டும் அல்லது வெளிநாடாக இருக்கட்டும் எதுலேயும் போய் கலந்துக்கிறது அதுக்குண்டான முயற்சிகள் எல்லாம் எடுத்தால் நிச்சயமாக அதுக்குண்டான ஒரு ரெக்கக்னிஷன் அவளுக்கு ஒரு அவார்ட் ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு. சரி, இந்த வருஷத்தில் ப்ரமோஷன் எதிர்பார்க்குறோமே, ஏதாவது ப்ரமோஷனுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டான்னு கேட்டேன்னாக்கம் ஸோ ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த ப்ரமோஷனை கொடுத்து
அந்த வேலை பலுவும் இவர்களுக்கு அதிகமாக கொடுத்துருந்த ஒர்க் ப்ரெஷர்னு சொல்லமத்தில் ஒரு மூணு பேர் செய்யக்கூடிய வேலையை ஒருத்தர் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுத்துரும். அதை நினைக்கும் போது ஏன் தான் இந்த ப்ரமோஷனை நம்ம எடுத்துடணும், இதை எடுத்துக்காமல் இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனையானது பல பேருக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் ஒரு இடைப்பட்ட காலந்தனுடைய திஸ் இஸ் நாட் அ பர்மனெண்ட் ஒன். ஸோ அந்த தாங்கிக்கிறதுக்கு நாம் சொன்ன அந்த சின்ன பரிகாரத்தை பண்ணின்னு வந்தாங்கனாக்கா கண்டிப்பாக அந்த ஒர்க் ப்ரெஷர்லேருந்தும் மீண்டு வரக்கூடிய சக்தியானது இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ குடும்பத்தை பொறுத்தவரையும் எடுத்தோம்னாக்கா இந்த வருஷத்தில் ரொம்ப பெரிய மாற்றங்கள்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ முன்னாடி என்ன இருந்ததோ அது அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ அதனால் பெரிய ஒரு மாற்றங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அதே மாதிரி தை, மாசி, பங்குனி இந்த மூணு மாதம் பார்த்தாலும் குடும்பத்தில் எதிர்பாராத சுப விரயங்களானது ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ அது ஒரு சுப விரயமாக இருக்கும். ஒரு வீடாக இருக்கலாம், அல்லது நல்ல ஒரு வண்டி வாங்கலாம், அல்லது நல்ல ஒரு எதிர்பாராத கோவிலினுடைய தரிசனம் அதுக்கு போயிட்டு வரதா, அந்த மாதிரி ஒரு நல்ல விரயங்களை அந்த மூணு மாதத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த கன்னியாராசியில் உள்ளவாளுக்கு இந்த வருஷத்தில் கிடைக்கும். ஸோ இந்த சுபகிருத வருஷத்தினுடைய 12 ராசிக்காரர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு பொதுவான பலாபலன்களை நம்ம பார்த்தோம், போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். எப்போவுமே நல்லது வரும்போது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு கெடுதல் வரும்போது நமக்கு மனசனுடைய சங்கடத்தையும் கொடுக்கும். அதுக்கு தான் நம்ம முதலே நம்ம இன்ட்ரோடக்ஷன் என்ன சொன்னோம், பஞ்சாங்கம்னு சொன்னோம், அஞ்சு அங்கம், அஞ்சு அங்கத்துக்கு உண்டான தெய்வங்களையும் நாம் சொல்லியிருக்கோம். ஸோ அஞ்சு அங்கத்துக்கு உண்டான தெய்வங்களான நாகர், இந்திரன், விஷ்ணு, சாவித்ரி, பூமாதேவி, இப்படி இந்த அஞ்சு தெய்வங்களையும் 12 ராசிக்காராலுமே நித்தபடி ஒரு வணங்கின்னு வந்தோம்னாக்கா இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய நல்லதை இன்னமும் அதிகமாக ஆக்கிறதுக்கும் கெடுதலை குறைச்சி அதை நம்ம தாங்கக்கூடிய சக்தின்னு சொல்லாம தல அப்படி ஒரு தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கறதுக்கு இந்த பஞ்சாங்கத்தினுடைய இந்த அஞ்சு தெய்வங்களானது இவர்களுக்கு வந்து நிச்சயமாக கொடுக்கும். ஸோ நீங்கள்லாம் இந்த வீடியோவை பார்த்துருப்பேள். ஸோ இது எல்லையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி, ஸோ இதனுடைய வியூஸ் இதை மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அவர்களுக்கும் இதை எடுத்து சொல்லுங்கள். ஏன்னா யாம் பெற்ற இன்பம் பருகை வையகம் அப்படின்னு தாய்மான சுவாமிகள் சொல்லியிருக்கா. அப்போ நமக்கு கிடைச்சது இந்த லோகத்தில் உள்ளவாளுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஒரு அபிப்பிராயம். ஸோ எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மைகளையும் இந்த சோபகிருத வருஷத்தில் கிடைக்கிறதுக்கு நான் நித்தியமாக வணங்கும் என்னுடைய பாலகுருநாதன்ட்ட எல்லாருடைய நம்மளுடைய நேயர்களுக்கோசரம் என்னுடைய ஸ்பெஷலான ஒரு பிரார்த்தனையோடு இதை நான் முடிச்சுக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தும்.